ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஜெயிலி. இன்னைக்கு 1 minute 1 mark நம்ம இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கட்டடக்கலை பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த கட்டடக்கலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3 வகையான கட்டடக்கலையை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரியான ஒரு கலை உணர்ச்சி இந்த கட்டடக்கலையில இருக்கும். முகலாயர்களினுடைய கட்டடக்கலை, பிரித்தானியர்கள் அண்ட் இந்தியாவினுடைய பாரம்பரிய கட்டடக்கலை, இது மூணும் கலந்த கலவையாதான் இந்த இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பாணியில 1768 கட்டப்பட்ட சேப்பாக்கு அரண்மனை தான் முதல் கட்டடம் அப்படின்ற சொல்ற இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில இந்த கட்டிடக்கலையை பேஸ் பண்ணி நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்றத பாக்கலாமா? சோ பாருங்க, சென்னையில புகழ்பெற்ற கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய தொடர்வண்டி நிலையமா இருக்கட்டும், தென்னக தொடர்வண்டி தலைமையகமா இருக்கட்டும், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர் நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிபன் கட்டடம், விக்டோரியா அரங்கு, இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்டான பிளேஸுமே இந்தோ சாரசனிக் கட்டடக்கலையை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட்டியிருக்காங்க. ஸோ இதுல இந்த பார்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காம படிச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், பை பை.